இப்போ இருக்கக்கூடிய இந்த கலிகாலத்தில் பெரியவர்களோட அனுபவத்தை நம்ம பேசிகிட்டே இருக்கலாம். யார் பேசினாலும் எத்தனை பேர் பேசினாலும் அதை வந்து முடிவே கிடையாது அப்படிங்கிற லெவலில் தான் இன்றைக்கி பெரியவர்களோட அனுபவங்கள், மகாபெரிவாளோட அனுபவங்கள், அதாவது மகாபெரிவாளோட அனுபவங்கள்லாம் என்னை விட பெரியவாள்லாம் சொல்லுவாள். மகாபெரிவா இருந்துட்டு இருந்தப்போ அவள் வாழ்ந்த காலத்தில் நம்மளாம் வாழ்ந்துருக்கோங்கிறது பெரிய விஷயம். அதுக்கு நம்ம கொடுத்து வச்சுருக்கணும் உண்மையாகவே. அன்றைக்கி நான் வந்து பாடசாலையில் சின்ன பையனாக இத்தினுண்டா பெரியவாட்ட கல்கண்டுக்கும் பழத்துக்கும் ஓடிட்டுருந்தேன். அதனால் மகாபெரிவாளை பற்றி அவ்வளோ இதெல்லாம் தெரியாது. அதே பாடசாலையிலேருந்து படித்து முடித்து இத்தனை வருஷங்கள் ஆனதுக்கப்புறம் தான் மகாபெரிவாளோட மகத்துவம் என்ன, அவர் எப்பேற்பட்ட விஷயங்கள்லாம் பண்ணியிருக்கார் அப்படிங்கிற விஷயமே நமக்கு தெரிய வருது. ஆனால் எனக்கு முன்னாடி பெரியவா இருந்தவா எல்லாருக்கும் மகாபெரிவாளை பற்றின விஷயங்கள் எல்லாமே ரொம்ப நல்லா தெரியும். நிறையா விஷயங்கள், நிறைய சாதனை, உட்கார்ந்த இடத்துலேருந்து சாதனைகள், ஏகப்பட்ட சாதனை பண்ணியிருக்கார். எல்லாமே சாந்தமாக வேத ரூபமாக தான் பண்ணியிருக்கார், வேறு எந்த ரூபத்துலேயும் பண்ணவே இல்லை. அதுதான் அங்கே மெயின் விஷயம், பார்க்க வேண்டிய விஷயம். அதாவது காந்தி சொன்ன அஹிம்சை அஹிம்சைன்னு சொல்லுவாள். அந்த அகிம்சைங்கிறது மற்ற வாழ்த்த அரசியல்வாதிகள்லாம் சும்மா பேச்சுக்கு தான் பேசிகிட்டு இருக்கா, அதை உண்மையாகவே பார்க்கணுன்னா பெரியவாகிட்ட தான் பார்க்கணும். அதை யார் எப்பேற்பட்ட எந்த இதுவாக இருந்தாலும், வஸ்துவாக இருந்தாலும், விஷயம் தெரிஞ்சவனாக இருந்தாலும் தெரியாதவனாக இருந்தாலும் அவனுக்கு ஏற்ற மாதிரி குழந்தையாக மாறிடுவா பெரியவா. அந்த மாதிரி ஒரு பெரிய ஜீவகாருண்யமூர்த்தி நமக்கு கிடச்சிது. அதிலே நம்ம இருந்த காலத்தில், நம்ம அவர் இருந்த காலத்தில் நம்மெல்லாம் வாழ்ந்ததுங்கிறது நமக்கு ரொம்ப பெரிய 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 பாக்கியம். அதனால் அவருடைய பாதுகையை வச்சு இன்றைக்கி ஆராதனைகள்லாம் பண்ணி, அபிஷேகங்கள்லாம் பண்ணி, சூக்தாதிகள்லாம் ஜபம் பண்ணி எல்லாம் பண்ணியிருக்கோம். அவருடைய சிஷ்யாச்சாரியாளாக இருந்த ஜெயேந்திர சரஸ்வதி சுவாமிகள் பெரியவா பீடத்துக்கு கொண்டு வந்தார். பீடத்தில் வந்து அவரும் நிறையா விஷயங்கள், ஏகப்பட்ட விஷயங்கள் பண்ணியிருக்கார். திருமண பக்கம்லாம் மடத்தில் ஒன்றுமே இல்லாத மடத்தை தூக்கி நிறுத்தினதுங்கிறது அவர் ஒருத்தர் தான். மகாபெரிவா இருந்த காலத்தில் பெரியவாளில் எனக்கு முன்னாடி இருந்த பெரியவாளாம் சொல்ல கேள்வி, அண்டா குண்டா பாத்திரங்கள்லாம் கொண்டு அடகு வச்சு சந்திரமௌலீஸ்வரர் பூஜை நடந்திருக்கு. அந்த நிலைமையை மாற்றணுங்கிறதுக்காகத்தான் ஜெயந்திர சுவாமிகள் வந்து கை வச்ச இடங்கள்லாம் பொண்ணாச்சு, அவிட்ட நட்சத்திரம் அதை பார்த்து தான் அவர் பீடத்துக்கு எடுத்திருக்காரோன்னு ஒரு யோசனையெல்லாம் இப்போ நமக்கு தோன்றது. உண்மையாகவே சொல்லப்போனால் மகாபெரிவாளுக்கு தெரியாமல் இல்லை, அவர் தீர்க்கதரிசி ஞானி, வரக்கூடிய காலத்தில் என்ன நடக்கும் அப்படிங்கிற விஷயத்தை புரிஞ்சுட்டு தான், அதுக்கேற்ற மாதிரி பீடத்தில் இருந்த ஆசாமி இருந்தால் தான் சரியாக வருங்கிறதுக்காக தான் அவரை பீடத்தில் எடுத்தாலோங்கிற ஒரு நிறையா விஷயங்கள்லாம் லிங்க் ஆகுது மனசுக்கு. அதனால் அப்படி பார்க்கும்போது அவர் வந்து நிறையா போன இடங்கள் எல்லாமே ஜெயிச்சிருக்கார். கைலாச பர்வதம் வரைக்கும் பெரியவா கூடிய ரெண்டு தடவை பாத யாத்திரையாக போயிட்டு வந்திருக்கார். அதுக்கப்புறம் நிறையா இன்ஸ்டிடியூஷன்ஸ் ஆரம்பிச்சிருக்கார், ஸ்கூல்ஸு, காலேஜஸ்ஸு, இந்த மாதிரிலாம் ஏகப்பட்டதை ஆரம்பித்து யார் யாரெல்லாம் இது பண்ணி விடுறாரோ அவாகிட்ட அக்ஷதையை போட்டு போய் காலை வச்சுட்டு வந்துட்டாருன்னா அந்த இடம் ஓஹோன்னு வந்துடும். அது அவருக்கு ஒரு ராசி. ஆனால் அவருக்கு என்ன பிரதிபலன்னு பார்த்தோம்னா, மடத்துக்கு என்ன பிரதிபலன்னு பார்த்தோன்னா அது பெரிய லெவலில் இல்லை. ஆனால் எல்லோரும் நினச்சிட்டு இருப்பா, எல்லோரும் பேர் போட்டுப்பா காஞ்சி காமக்கோடி பீடம் அப்படின்னு போட்டாச்சுன்னா பெரியவா தான் நடத்துகிறாங்கிற மாதிரி தான் எல்லாருக்கும் தெரியும். ஆனால் பெரியவாளுக்கும் மற்ற இதுக்கும் சம்பந்தம் கிடையாது. எல்லாமே ட்ரஸ்ட்டு 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 ட்ரஸ்ட்டாக தனித்தனியாக வச்சுட்டுருப்பா. மடத்துக்கு அதனால் பெரிய உபகாரம் எதுவுமே கிடையாது. இதை சாதாரணமாக பெரியவா கூட நான் உட்காந்து பேசிகிட்டு இருக்கும்போது நிறையா விஷயங்கள் சொல்லியிருக்கேன். இந்த மாதிரி ட்ரஸ்ட்டு வச்சுருக்கா, ட்ரஸ்ட்டு மூலமாக பணம் வருது, வசூல் பண்ணுறா, அந்த ஏரியாவில் எல்லாம் நிர்வாகம் பண்ணுறா, நல்ல காரியம் நடக்கிறது. அதனால் மடத்துக்கு என்ன வருது ஒன்றும் கிடையாது. ஆனால் மடத்து பேரை சந்திரமௌலீஸ்வரர் இருக்க, காஞ்சி காமகோடி பீடம், என்னோடய ஃபோட்டோ, இது ரெண்டையும் போட்டுக்கிறான். மூணு பெரியவாளோட ஃபோட்டோவையும் போட்டுருவா, காஞ்சி காமகோடி பீடம்னு போட்டுருவா. அதனால் நம்ம என்ன நினச்சிருக்கோம்னா, சாதாரணமாக வெளியில் இருக்குவா எல்லோரும் பெரியவா ஃபோட்டோவை பார்த்துட்டு காஞ்சி காமகோடி பீடாதிபதி ஆசீர்வாதம்னு தான் போட்டிருப்பா, ஆசீர்வாதத்தை மறந்துடுவோம். ஆனால் பெரியவா பண்ணுறா பெரியவா பண்ணுறான்னு தான் எல்லோரும் சொல்லிட்டு இருப்போம். இது யார் பண்ணுறா என்ன பண்ணுறாங்கிற விஷயம் நிறையா பேருக்கு நிறையா இடங்களில் தெரியறதில்ல. இது ஒரு பெரிய நம்ம புரிஞ்சிக்க வேண்டிய விஷயம். அதனால் அந்தந்த ஏரியாவில் அங்கங்கே அவாவா ஒவ்வொரு ட்ரஸ்ட் மாதிரி ஃபார்ம் பண்ணிட்டு பெரியவாளோட பேரை கூட சேர்த்துட்டு பெரியவாளோட ஆசீர்வாதத்தோடு பண்ணுறோம் ஆசீர்வாதத்தோடு பண்ணுறோம்னு தான் பண்ணிட்டுருக்காளே ஒழிய, வெளியில் மற்ற இடங்களில் பண்ணுற மாதிரி இப்போ வேத பாடசாலை இந்த வேத சம்ரக்ஷணம் பண்ணோம் அப்படின்னாக்கா, இந்த சமீபத்தில் இப்போ சித்தியாரத்துக்கு முன்னாடி ஒரு 1.5 வருஷம் முன்னாடி பெரியவாளும் நானும் பேசிகிட்டு இருந்தோம். அத்தியனம் பண்ணுறவாளுக்கெல்லாம் கவர்மெண்ட்டில் வந்து எந்த விதமான ஒரு ப்ரூஃப் இல்லை, சர்டிஃபிகேட் இல்லை, இதை என்ன பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு பெரியவாள்கிட்ட பேசிகிட்டு இருந்தேன். அப்போது பெரியவா சொன்ன சமாச்சாரம் என்னன்னாக்கா, இருடா கொஞ்சம் வெயிட் பண்ணுன்னா, யாரோ அப்போ மன்மோகன் சிங் கவர்மெண்ட்டு 4 வருஷம் இருக்கும் மோடி வர்றதுக்கு முன்னாடி யாரோ ஒரு HRNC இந்த ஹியூமன் ரிசோர்ஸஸ் மினிஸ்டரை கூப்பிட்டு இந்த மாதிரி ஸ்கூலுக்கெல்லாம் சர்டிஃபிகேட் தரேன், +2 முடித்தா சர்டிஃபிகேட்டு, காலேஜில் டிகிரி முடித்தா சர்டிஃபிகேட்டு, ஆனால் நம்ம வேத பாரம்பரியத்தில் வந்திருக்கோம், இதை ராஜாக்கள் காலத்துலேருந்து எத்தனையோ வருஷங்களாக எத்தனையோ யுகாந்தரமாக வேதத்தை அத்தியனம் பண்ணி அக்னிஹோத்திரம் பண்ணி வைஷ்வதேவம் பண்ணி இத்தனை விஷயங்கள் பண்ணிட்டுருக்கா,
இவாளுக்கு எந்த விதமான ஒரு ரெக்கக்னிஸ் கிடையாது. ஒன்று மடத்துலேருந்து நாங்கள் சர்டிஃபிகேட் தரோம், இல்லை சிங்கேரி மடத்தில் சர்டிஃபிகேட் தரா, இல்லைன்னா திருப்பதி தேவஸ்தானத்தில் தரா. அதுவும் கவர்மெண்ட்டு கிடையாது, திருப்பதி தேவஸ்தானம் தனி டிபார்ட்மெண்ட்டு. அந்த மாதிரி இண்டிவிஜுவல் டிபார்ட்மெண்ட்டில் இண்டிவிஜுவல் ட்ரஸ்ட்லேருந்து தான் சர்டிஃபிகேட் வருதே ஒழிய அரசாங்கத்திலேருந்து இவாளுக்கு அத்தியனம் பண்ணவாளுக்கு என்ன இருக்குது, அவளை எப்படி ஸ்கூல் படித்தவாளோட இது பண்ண முடியும் அப்படிங்கிற விஷயத்தை பேசிகிட்டு இருந்தப்போ கூப்பிட்டு சொன்னான். ஆனால் பெரியவா சித்தியானதுக்கு அப்புறமா உண்மையாகவே மனக்கு எனக்கு கண்ணில் ஜலம் வருது. பெரியவாகிட்ட பேசிகிட்டு இருந்தப்போ நடக்காத விஷயம் இப்போது மே 18ஆம் தேதி ஹிந்து பேப்பரில் அப்ரூவல் பண்ணி வந்தாச்சு. அத்தியனம் பண்ணினாக்கா கிரமாந்தம் முடித்தா 10th சர்டிஃபிகேட்டு, கணாந்தம் முடித்தா +2 சர்டிஃபிகேட்டு. ஆனால் அவள் சொல்லியிருக்கிற ஒரே ஒரு விஷயம் என்னென்னா ஸ்கூல் பாடத்தில் இருக்கிற மாதிரி 6 சப்ஜெக்ட் வேணும். அதனால் அத்தியனத்தோட கூட வந்து தர்க்கம், நியாயம், மீமாம்சை, வியாக்கரணம், சந்தஸ்ஸு, நிருக்தம், ஜோதிஷம், ஷடங்கம், இந்த ஷடங்கம் 6 அங்கத்தில் ஏதோ ஒரு அங்கத்தை படித்தா போறோங்கிறா. கூட ஏதோ ஒரு அங்கம் இருந்ததுனால் அவளுக்கு கிரமாந்தம் முடித்து தர்க்கம் முடிச்சிருக்காளா 10th சர்டிஃபிகேட், வியாக்கரணம் முடிச்சிருக்காளா 10th சர்டிஃபிகேட். அந்த ஏதோ ஒரு சப்ஜெக்ட் தான் சொல்கிறான். அத்தியனம் பண்ணியிருக்கேன்னு செல்ஃப் அட்ரஸ்மெண்ட், இந்த பாடசாலையில் இந்த வாத்தியார்கிட்ட நான் படிச்சிருக்கேன், அதுக்கு NIOS மூலமாக கொடுக்க சொல்லியிருக்கான். இது மே 18ஆம் தேதி அன்றைக்கி பேப்பரில் பப்ளிஷ் பண்ணியே வந்தாச்சு. இது நம்ம சமூகத்தில் இருக்கிறவளுக்கு நிறையா பேருக்கு தெரியாது. எல்லோரும் என்ன நினச்சிட்டு சும்மா எல்லாம் அந்த ஸ்கூல் தான் நல்லாயிருக்கு, இந்த ஸ்கூல் தான் நல்லாயிருக்கு, அந்த பிராண்டு நல்லாயிருக்கு, இந்த பிராண்டு நல்லாயிருக்கு போயின்னு இருக்கோம். பிராண்டே தேவையில்லை, ஸ்கூல் தேவையில்லை. இன்றைக்கி மெக்காலே சிஸ்டம் படிக்கிறதுனால நம்ம எல்லோரும் ஒரே விஷயம் பார்த்தோம்னா மூளை மழுங்கி போய் உட்காந்துருக்கோம். ஒரிஜினலாக சொல்ல போனால் அதுதான் இன்றைக்கி நிலைமை. இந்த விஷயத்தை கொஞ்சம் நல்லா புரிஞ்சுக்கணும். நம்ம ஸ்கூல் படிப்புனால என்ன வருதுன்னு பார்த்தோம்னா அவன் இந்த 25 வருஷம் 30 வருஷத்துக்குள்ளே உண்டானதான் ஹிஸ்ட்ரின்னு சொல்லிட்டுருக்கான் அவங்களுக்கு ஸ்கூல் பாடத்தில். ஆனால் வேதத்தில் அப்படி கிடையாது, பஞ்சபூத தத்துவமும் வந்துடும். அதில் நீர், நிலம், ஆகாசம், வாயு, பூமி எல்லாத்த பற்றின சமாச்சாரமும் எல்லாமே வந்துடும். அத்தியனம் பண்ணால் அதே மாதிரி வைதிகத்துக்கு தான் வரணுமா அப்படின்னா வைதிகத்துக்கு வர வேண்டிய அவசியம் கிடையாது. இது பெரியவாளு நானும் நிறையா உட்காந்து டிஸ்கஸ் பண்ணியிருக்கோம். சொல்லுங்கள். எல்லாருமே சொன்னதுன்னா அத்தியனம் பண்ணால் வைதிகத்துக்கு வரணும். எந்த பாடசாலை, சாஸ்திரிகளோட பையனா, வைதிகமா, இப்படி தான் எல்லோரும் அவனு பாடசாலையில் விட்டுருக்கேன்னு சொன்னாலே உன்னே அடுத்தது வைதிகத்துக்கு தான் வருவா, உன் வழியிலே கொண்டு வந்துட்டு உன் பிள்ளைய, இப்படி தான் எல்லோரும் பேசிகிட்டு இருக்கான். ஆனால் அது ரொம்ப ரொம்ப தப்பு. அத்தியனத்தை பண்ணிட்டு நமக்கு தெரியல, நம்ம ஜென்ரேஷனில் தெரியல, இவரை மாதிரி பெரியவருக்கெல்லாம் தெரியும், ஜென்ரேஷனுக்கெல்லாம். பழைய காலத்தில் அத்தியனமும் பண்ணிவிட்டு 3ஆம் கிளாஸ் வரைக்கும் பிரிட்டிஷ் காலங்காலத்தையே ஸ்கூல் படிப்பையும் தெரிஞ்சுட்டு கவர்மெண்ட்டில் உத்தியோகம் பண்ணவெல்லாம் இருக்கா, கலெக்டராக இருந்திருக்கா, ரயில்வேஸில் உத்தியோகம் பண்ணியிருக்கா, ஏகப்பட்ட டிபார்ட்மெண்ட்டில், நம்ம கவர்மெண்ட் டிபார்ட்மெண்ட்டில் ஏகப்பட்ட டிபார்ட்மெண்ட்டில் உத்தியோகம் பண்ணியிருக்கா. எல்லோரும் அத்தியனம் பண்ணிவிட்டு கோர்ட்டில் இருந்த வக்கீல் அண்டு ஜட்ஜஸ்ஸே பஞ்சகச்சம் கட்டிட்டு குடுமி கட்டிட்டு நாமம் போட்டுன்னு விபூதி விட்டுன்றது தான் பழைய காலத்தில் கோர்ட்டுக்கே வந்துட்டு இருந்தா. இன்றைக்கி இருக்கிறது எல்லாம் ரவுடீசமாக இருக்குங்க. மொத்த பேர் 35% மார்க் வாங்கிட்டு வந்தவெல்லாம் அங்கே இன்றைக்கி ஜட்ஜாக இருக்கான், 35% மார்க் வாங்கிட்டு வந்தாலும் அட்வொகேட்டாக இருக்கான். அப்போ அந்த விஷயத்தை ஏன் விட்டுட்டு வரமோ, பிராமண சமுதாயத்தான் அதை விட்டது. இதுக்கு காரணம் மெயினான விஷயம் நம்ம பார்த்தோம்னா எல்லோரும் குழப்பத்தை தேடி ஓடிட்டு இருக்கோம். அரசாங்கம் நம்ம நிர்பந்தப்படுத்திது, ரைட்டு, நம்ம ஊரில் எல்லாமே ஆயிருக்கு. அக்ரஹாரத்தை விட்டு முதல்ல ஓடி வந்தோம், பட்டணத்துக்கு வந்தோம். எதுக்கு வந்தோம், பணத்தை தேடி. பட்டணத்தில் வந்து பணம் சம்பாதிக்க ஆரம்பித்தோம், இந்த பணம் போகிறலேன்னு இங்கேருந்து டெல்லி போகிறோம், பாம்பே போகிறோம், அப்புறம் அங்கேயும் போகிறலேன்னு ஃபாரின் போகிறோம். ஆனால் இப்படியே ஓடின்னு இருக்கமே ஒழிய நம்ம சமுதாயம் நம்ம அடுத்த ஜென்ரேஷனுக்கு நம்ம என்ன வச்சுட்டு போகிறோங்கிறத யோசனை பண்ணியிருக்கலாம் இன்றைக்காது. அப்போ இப்படியே ஓடின்னு இருக்கிறதுனா எதிர்த்து நிற்கிறதுக்கோ இதுக்கோ மனசில் தெரியும் இல்லை. நாம் சாத்வீகமாக இருக்கணும், சாத்வீகமாக இருக்கணும் அப்படின்னு நம்ம வந்து சாத்வீகத்தை பற்றி மட்டுமே பேசிகிட்டு இருந்தோம்னா மகாபரிவா காலத்தில் சாத்வீகம் பேசினார்னா அன்றைக்கி இருந்த ஜெனரேஷன் அப்படி பெரியவா சொன்னால் கேளுன்னா கேட்பான். அத்தனை பேரும் டே அதை பண்ணுறா அப்படின்னு ஒரு வார்த்தை அதட்டு போட்டான்னா எல்லோரும் கேட்பான். ஆனால் இன்றைக்கி இருக்கிற குழந்தைகள் நீங்கள் எதாவது அதட்டு போட்டேன்னா ஒய், ஃபஸ்ட்டு கொஸ்டின் அதுதான் வரும். எதுவாக இருந்தாலும் ஒய், ஒரு பூஜை பண்ணுறியா ஒய், எதுக்கு பூஜை பண்ணுற, பூஜை பண்ணுறதுனால நமக்கு என்ன வரப்போகுது, இதுக்கு எல்லாத்துக்கும் பதில் நீங்கள் தெரிஞ்சுக்கலை. நீங்கள் தெரிஞ்சுக்காதது உங்களுடைய மிஸ்டேக்கா குழந்தையோடைய மிஸ்டேக்கா. அப்போ அப்பா அம்மாவுடைய வளர்ப்பு அவ குடும்பங்களில் இருக்கக்கூடிய விஷயங்கள் என்ன நீங்கள் சொல்லித்தரலோ, எல்லா குழந்தைகளுக்குமே அப்பா அம்மாக்கள் தான் ஹீரோ, அதை மாற்ற முடியாது. அப்பா அம்மாக்கள் தான் எல்லா குழந்தைகளும், அவாவா குழந்தைகளுக்கு அப்பா அம்மா தான் ஹீரோ. கண்டிப்பாக அப்பாவுடைய ஆக்டிவிட்டியோ அம்மாவோடய ஆக்டிவிட்டியோ கண்டிப்பாக அந்த குழந்தைகள்கிட்ட பிரதிபலிக்கும். அப்போது அதை சொல்லித்தரத்துக்கு நேரம் இல்லாமல் ரெண்டு பேரும் உத்தியோகம்னு சம்பாதிக்க போயிட்டு இருந்தோம்னா இந்த குழந்தைய எப்போ கவனிப்போம், அப்போ வேறு யாரோ மிஸ்கைட் பண்ணுறதுனால இவெல்லாம் தப்பாக போயின்னு இருக்கா இன்றைக்கி நம்ம சமூகத்தில். இதை நம்ம புரிஞ்சிக்க வேண்டிய விஷயம். இத்தனை விஷயங்கள் பெரியவாளோட உட்காந்து பேசி இந்த மாதிரி நாட்டு நடப்பு எல்லாத்தையும் பேசினு எல்லாத்தையும் இது பண்ணுவோம். அதேமாதிரி கோவில் சமாச்சாரங்கள்லாம் பெரியவா பேசியிருக்கா.
கோவிலில் இன்றைக்கி வந்து எல்லோரும் நம்ம எல்லாம் பேசிகிட்டு இருக்கோம். பிராமணன் எம்எல்ஏவாக வந்துட்டான், அவன் வந்துட்டான், நான் எஸ்வி சேகர் எம்எல்ஏவாக வந்தான், நடராஜ் கமிஷனர் முன்னாள் கமிஷனர் எம்எல்ஏவாக வந்தான், அப்படி இப்படிலாம் பேசிகிட்டு இருக்கோம். பிராமணன் தான் இருக்கான், பிராமணன் தான் இருக்கான் சட்டசபையில். ஆனால் பெரியவா சொன்ன விஷயம், எங்கிட்ட பேசின சாதாரணமாக சொன்ன விஷயம், ஒரே விஷயம்தான். பெரியவா கோவில்களில் ஆறு கால பூஜை ஒழுங்காக நடக்கிறதான்னு பேசுறதுக்கு எவனா இருக்காங்களா? ஒத்துரும் கிடையாது. கோவில் உண்டியலில் என்ன வருமானம் வருது, சுவாமியை தரிசனம் பண்ணுறதுக்கு எவ்வளோ கட்டணம் பண்ணோம், பார்க்கிங் கட்டணம் எவ்வளோ பண்ணோம், இதுக்கு எதுக்குடா பிராமணன் தேவை, இதுக்கு எவன் வேணால் பண்ணிட்டு போகலாமே இதை போடுறதுக்கு. பிராமணனாக இருந்தால் சாஸ்திரம் தெரிஞ்சிருக்கணும், ஆகமம் தெரிஞ்சிருக்கணும், வைஷ்ணவம் தெரிஞ்சிருக்கணும், பாஞ்சராத்திர முறைப்படி அந்த விஷயம் தெரிஞ்சுவா. நாலு பேர் உள்ளே இருக்கணும் சட்டசபையில், பார்லிமெண்ட்லேயும் நாலு பேர் இருக்கணும். அப்போ தான் இந்தியா ஃபுல்லாக இருக்கக்கூடிய கோவில்களில் எத்தனை காலம் பூஜை நடணும், அந்த பூஜை என்ன வரமுறை பிரகாரம் பண்ணணும், அதை எப்படி பண்ணணும் அப்படிங்கிற விஷயங்கள்லாம் சட்டசபையில் பேசினா தான் வெளில வரும். நீங்களும் நானும் உட்காந்துட்டு ஐயோ அந்த ஆஃபீஸர் இப்படி பண்ணிட்டான், இந்த கோவிலில் இந்த கோவிலில் எங்களுக்கு 100 வருஷமாக இந்த கோவில் இந்த கிராமத்தில் இருக்கோம், இந்த கோவிலில் இப்படி தான் சம்பிரதாயம், இப்படி தான் பண்ணுறது பழக்கம், ஆனால் இந்த ஆஃபீஸர் வந்து கவர்மெண்ட் ஆஃபீஸர் வந்து மாற்றிட்டான், ஈவோ மாற்றிட்டான், அவன் மாற்றிட்டான், இவன் மாற்றிட்டான் தப்பு சொல்லிட்டு இருக்கமே, அப்போ அந்த ஈவோவை கொண்டு உட்கார வச்சது காரணமாக இருந்தது யார்? நாம தானே. அதை யோசனை பண்ணுறதில்ல. ஆனால் அவன் வந்துட்டான், இவன் வந்துட்டான், ஹெச்ஆர்என்சி போர்டு எடுத்துகிட்டு இருக்க கோவிலை அவன் இஷ்டத்துக்கு அவன் ஆடிட்டு இருக்கான், அந்த இடத்துல முஸ்லீமை கொண்டு ஈவோவை போட்டான், கிருஷ்ணனை கொண்டு ஈவோவை போட்டான் அப்படின்லாம் நம்ம வந்து பேசிகிட்டு இருக்கோம்னா அதுக்கு காரணம் என்ன? நம்ம சமூகத்தில் இருக்கிறவா எதையும் ஸ்டெப் எடுத்து பண்ண தயாராக இல்லை, மேம்பூல் மேகத்தான் தயாராக இருக்கும். இந்த விஷயத்தை பெரியவாளே டைரெக்டாக சொல்லியிருக்கான், நம்மளவா மேம்பூல் மேகத்தான் தயார், நெல்லிக்காய் மூட்டை மாதிரி அவுத்து கொட்டுன்னு மொத்தமாக ஓடி போயிடுவா, செதஞ்சு ஓடி போயிடுவா, ஒருத்தரோட ஒருத்தர் ஒருத்தரும் ஒன்றும் சேர மாட்டான். நீ ஏதாவது முன்னாடி போனீங்கன்னா உன்னை குறை சொல்லுவா, பின்னாடி வந்தீங்கன்னா ஒன்றை கிண்டல் பண்ணுவா. ஆக மொத்தம் கூட இருந்து நல்லா இருந்தப்பவும் ஒருத்தரும் ஹெல்ப் பண்ண போகிறதில்ல, நல்லா இருக்கிறவங்ககிட்டையும் அண்டின் இருக்க மாட்டான். இதுதான் நம்ம சமூகத்தோட பெரிய டிராபேக். இதை சமாளித்து நம்ம கொண்டு போயாகணும். இதுக்கு நீ ஒரு வழியை போடு அப்படின்னு என்னை கூப்பிட்டு 2011 இதே டிநகர் தொகுதியில் ஜெயலலிதா இருக்கும்போது பிஜேபியில் ஆல்ரெடி நான் சீட்டு கேட்டேன், எனக்கு கொடுக்கல எலெக்ஷனில் அரசியலில் இறங்குறதுக்கு. எனக்கு அரசியல்னால் என்னன்னே தெரியாது, அரசியல்னால் என்னங்கிற விஷயத்தை பெரியவா சொல்லி கொடுத்து நீ இறங்கு, உன்னை பார்த்துட்டு 10 பேர் பின்னாடி வருவா, நீ வரே வரல அதெல்லாம் வேறு விஷயம், ஆனால் நீ வந்து உள்ளே இறங்கு அப்படின்னு டிநகர் தொகுதியில் என்னோடய வேட்பாளர் செல்வகுமார் அப்படின்னே இறக்கினார். பெரியவா ஃபோட்டோவை போட்டு 2011 எலெக்ஷனில் டிநகர் தொகுதியில் நான் நின்ன, சுயேட்சையாக நின்னேன். எந்த கட்சியும் கிடையாது, கட்சி சார்பெல்லாம் கிடையவே கிடையாது, என்னோடய கட்சி தான் ஆன்மீக மக்கள் கட்சின்னு ஆரம்பித்தா பெரியவா. அதில் வந்து ஆன்மீக மக்கள் கட்சின்னு ஆரம்பித்து அதில் யார் யாரோ நிறையா பேரை சேர்த்தா அவள் எல்லாம் கொஞ்சம் எல்லாம் ஒன்று சேராமல் தனியாக போயிட்டா. அதில் பெரியவா ஆசைப்பட்டது என்னென்னாக்கா, குடுமி வச்சுட்டு பஞ்சகச்சம் கட்டிட்டு துண்டை போத்துட்டு 4 பேர் உள்ளுக்குள்ளே இருக்கணும். அரசியல்வாதினா இப்படி தான் இருக்கணும், வெள்ளை சட்டை வெள்ளை வேட்டியில் தான் இருக்கணுங்கிற கான்செப்டையே மாற்றணும்னு பெரியவா ஆசைப்பட்டேன். இந்த விஷயங்கள்லாம் நம்ம எத்தனை பேருக்கு சொன்னால் புரியும் அப்படிங்கிறது நமக்கு தெரியல. ஆனால் அந்த விஷயங்கள்லாம் ரொம்ப யோசனை பண்ணால் கண்ணில் ஜலம் வருது. இன்றைக்கி பெரியவா இல்லை, பெரியவாவில் நினச்சி அப்போது இவ்வளோ தூரம் சிந்தனை பண்ணக்கூடிய புது பெரியவா யார் கொண்டு வந்தா பீடத்துக்கு? பரமாச்சாரியால் தான். அப்போ அவருக்கு வரக்கூடிய காலங்களில் காலம் எப்படி போகும், காலச்சக்கரத்துக்கு ஏற்ற மாதிரி நாம் எப்படி இருக்கணும் அப்படிங்கிறதான். இல்லைன்னா அக்ரஹாரத்தை விட்டு மெட்ராஸ் வந்தோம், பட்டணத்தை விட்டு டெல்லி போனோம், டெல்லியிலேருந்து பாம்பே போனோம், அப்புறம் அங்கேருந்து அமெரிக்கா போனோம், அப்புறம் அங்கேயே செட்டில் ஆகிட்டோம், இங்கே அப்பா அம்மா கர்மா பண்ணுறது கூட வரமாட்டேன் அப்படின்னு உட்காந்துருக்கிறது தான் பிராமண ஜென்மமா? அப்போ எதை நோக்கி ஓடுறோம்? பணத்தை நோக்கி ஓடுறல் ரைட்டு, பணத்தினால எல்லாம் வந்துடுறதா, சந்தோஷம் வந்துடுறதா? இல்லையே, இங்கே அப்பா அம்மா அவஸ்தப்படுறா, குழந்தைகள் ஒரு பக்கம் அவஸ்தப்படுறது, ஆனால் வெளியில் மட்டும் பெருமை மட்டும் பேசிகிட்டு இருக்கோம், நான் அந்த கண்ட்ரியில் இருக்கேன், இந்த கண்ட்ரியில் இருக்கேன், 10 லட்சம் ரூபா சம்பாதிக்கிறேன், 10 லட்சம் ரூபா சம்பாதிக்கிறேன்னு. இதனால் என்ன வரப்போகிறது? பெருமை பேசுகிறதுனால என்றைக்கோ ஒரு நாள் வர வேண்டியது, 4 நாள் நாற்றில் இருக்க வேண்டியது, திரும்பி போயிட வேண்டியது. இந்த மாதிரி இருக்கிறத கொஞ்சம் மாற்றலாம். நான் சொல்கிறது என்னென்னா, வேலை வேலைன்னு தேடுறத விட்டுட்டு, இது பெரியவா சொன்ன சமாச்சாரம் தான், நானும் பெரியவாலும் பேசிட்டு இருக்கோம், இனிமேல் அடுத்த ஜென்ரேஷன் வந்து தயவு பண்ணி வேலை வேலைன்னு அடுத்தவங்ககிட்ட வேலைக்கு போகிறதுனால தான் நம்ம சுதர்மத்தை பண்ண முடியாமல் போயிடுது. என்றைக்கு கை நீட்டி சம்பளம் வாங்க போனோமோ, சம்பளம் வாங்க போனதுனால தான் நம்மளால் வந்து சுதர்மத்தை பண்ண முடியல, ஒரு சந்தியாவந்தனம் பண்ண முடியல, சமிதாதானம் பண்ண முடியல, ஆற்றுல சிராத்தாதிகள் பண்ண முடியல. சிராத்தன்னைக்கு கம்பெனியில் அவசரமான மீட்டிங்னாக்கா உடனே சிராத்தத்துக்கு முடியாது, ஹிரண்ய சிராத்தம் பண்ணிட்டு நான் போகிறேங்கிறான். அன்றைக்கி ஒரு நாள் ஹோமத்தோட உடம்பு நல்லா இருக்கிறவன், உடம்பு முடியாதவா தான் ஹிரண்ய சிராத்தம் பண்ணணே சாஸ்திரத்தில் சொல்லியிருக்கு. உடம்பு சுத்தமாக முடியலை, உட்கார முடியல, ஏந்திருக்க முடியலன்னு யார் இருக்காலோ அவள் தான் ஹிரண்ய சிராத்தம் பண்ணணும். ஆனால் இன்றைக்கி உடம்பு நல்லா இருக்குது, 25 வயசு 30 வயசுக்குள்ளே இருக்கிறவா இரண்டு சிராத்தம் பண்ணிட்டு போகிறேன்னா அவள் என்ன சொல்கிறது? 2 பிராமணாவை கூப்பிட்டு அன்றைக்கி ஒரு நாள் அப்பாவுக்காக அம்மாவுக்காக லீவை போட்டுட்டு ஆற்றுல இருந்து ஆவணை விட்டோம். அன்றைக்கும் அந்த மாதிரி தான், வெளியே காத்தால் 4 மணிக்கெல்லாம் எங்கே பண்ண சொல்லி சொல்லியிருக்கு, அதுக்கு ஒரு காலம் சொல்லியிருக்கு.
டாக்டர்கிட்ட போனாக்கா நீங்கள் வந்து மாத்திரை மருந்து சாப்பிட்ணுன்னா சாப்பிட்டதுக்கப்புறம் சாப்பிடுங்கோ அப்படிங்கிறான் இங்கிலீஷ் மருந்தில். அதே ஆயுர்வேதத்தில் போனால் வெளியே காத்தால் வெறும் வயிற்றில் சாப்பிடுமா. இந்த மாதிரி மருந்துக்குள்ளாம் காலம் இருக்கும்போது நாம் செய்ய வேண்டிய காரியங்களுக்கு காலம் இருக்குங்கிறத ஏன் இன்றைக்கி உணர போகிறோம்? அதை நாம் செய்ய வேண்டிய காரியம் ஒவ்வொரு சின்ன சின்ன விஷயங்கள். காத்தால் என்னென்னா பல் தேய்க்கணும்னு தோன்றது, குளிக்கணும்னு தோன்றது. அதே மாதிரி இந்த கடமையும் பண்ணி தான் ஆகணும். நம்ம குடும்பத்துக்கு தேவையான விஷயம் அதுதான் சொல்கிறேன். பணத்தை வாங்கிட்டு யாரோ ஒருத்தன் ஸ்கூல்லையோ காலேஜ்லேயோ ஆஃபீஸ்லேயோ உங்களுக்கு டைம் டேபிள் போட்டு கொடுத்து சிலபஸ் போட்டு கொடுத்தான்னாக்கா ஓபே பண்ணி கரெக்டாக ஆஹா ஆஃபீஸில் இத்தனை மணிக்கு வர சொல்லிட்டு நான் இத்தனை மணிக்கு நான் ஆஃபீஸில் இருந்தாங்கனோ ஃபிங்கர் பிரிண்ட் வச்சாகணும் அதை வச்சாகணும் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாம் கிளம்பி போகிறேன். ஆனால் ஒவ்வொருத்தர் குடும்பத்துக்கும் ஒரு சிலபஸ் இருக்குது. வருஷத்துக்கு ஒருத்தரும் குலதெய்வத்துக்கு போகிறது, வருஷத்துக்கு ஒருத்தரும் ஆற்றுல ஏதாவது ஹோமங்கள் பண்ணுறது, வருஷத்துக்கு ஒருத்தரும் வேத பாராயணம் ஏதாவது ஆற்றுல ஒரு நாளைக்கு கார்த்திகை மாதத்தில் மண்டல பாராயணம்னு வரக்கூடிய நாட்களில் ஆற்றுல ஒரு நாள் வேத பாராயணம் வச்சுக்கிறது. இந்த மாதிரி நம்ம ஃபேமிலி டைம் டேபிளில் குழந்தைகளுக்கு யாராவது சொல்லி கொடுத்துருக்கலா? ஆஃபீஸில் எவன்ட்டையோ காசை கொடுத்து காசை வாங்கிட்டு உங்களுக்கு டைம் டேபிள் கொடுக்குறான் ஸ்கூலில், காலேஜுக்கு போனாலும் அதே தான், காசை வாங்கிட்டு தான் டைம் டேபிள் போடுறான். அதுவும் எவனோ ஒருத்தன், யாருன்னே தெரியாது, எவனோ ஒருத்தன் உங்களை ஃபிக்ஸ் பண்ணுறான் நீங்கள் இப்படி தான் இருக்கணும்னு. அப்போ நாம் அப்படி தான் இருக்கணுமா? எவனோ ஒருத்தன் ஃபிக்ஸ் பண்ணுற மாதிரி நம்ம இருக்கணுமா, இல்லை நம்ம ஃப்ரீடமாக நம்ம இருக்கணுமா? எது சுதந்திரம்? காசையும் கொடுத்துட்டு இன்னொருத்தன் சொல்கிறத கெட்டு ஓகே ஓகேன்னு தலையாட்டுன்னு போகிறேன்ல, இது என்னது, என்ன நியாயம் அது? அப்போ ஃப்ரீடம்னா என்னது, சுதந்திரம்னா என்னன்னே நமக்கு தெரியலையே. முதல்ல அந்த மென்டாலிட்டியை முதல்ல மாற்றணும் கொஞ்சம் கொஞ்சமாக. நம்ம ஃப்ரீடம்னாக்கா நம்ம நினச்சது நம்ம ஆத்து காரியத்தை நிம்மதியாக பண்ணணும். இந்த மாதிரி ஒவ்வொரு குடும்பத்துலேயும் நம்ம பண்ண ஆரம்பித்தாச்சுன்னா, நம்மளை பார்த்து நம்மளை பார்த்து ஒருத்தரை பார்த்து ஒருத்தரை பார்த்து எல்லா குடும்பமும் பண்ண ஆரம்பித்தாச்சுன்னா இது பார்த்து பார்த்து தான் வரணும். சொல்லி கொடுத்தோ உபன்யாசம் பண்ணியோ வராது. ப்ராக்டிஸ் எல்லாமே ப்ராசஸில் வரக்கூடிய விஷயம். புக்கில் எழுதி வச்சுன்னு படித்தேன், ஏட்டு சுரக்கா கூட்டுக்கு உதவாதுன்னு சொன்னால் பழைய காலத்தில் பழமொழி. அதனால் ஸ்கூலில் புக்கில் நோட்டில் இருக்குது, நோட்டில் இருக்குது, தோடகாஷ்டகம்னு தோடகாஷ்டகம் பேப்பரில் இருக்குது, பேப்பரில் இருக்குன்னு அது வாயத்திறந்து சொன்னால் தானே தோடகாஷ்டகம் அதில் இருக்குதுன்னு பார்த்துட்டே இருந்தால் அதில் தான் இருக்கும், அது எங்கேயும் போகாது. இல்லை அதை தெரிஞ்சுக்கிறதுக்காக முயற்சி பண்ணோம், தெரியாதவா தெரிஞ்சுக்க முயற்சி பண்ணோம். இன்றைக்கோ நிறையா யூடியூப் அது இது ஏகப்பட்டதை அப்டேட் பண்ணிகிட்டே இருக்கா, நிறைய பேர் சொல்லிட்டு இருக்கா உபன்யாசங்களில் போட்டு பத்து நாள் காதில் கேட்டனா பதினொன்றாவது நாள் ஆட்டோமேட்டிக்காக சொல்ல வந்துடும். அப்போ இந்த மாதிரி குழந்தைகளுக்கு இந்த மாதிரி ஸ்லோகங்கள் சொல்லிக் கொடுத்து அவளை கேட்க வச்சாலே போகிறோம். அவள் பாட்டு விளையாடட்டும் என்ன வேணால் பண்ணட்டும், அவளை பிடிச்சி உட்கார வச்சு கட்டாயப்படுத்தி சொல்லிக் கொடுத்தா தான் சொல்லிக் கொடுக்கணுங்கிற அவசியம் இல்லை. நீங்கள் பாட்டு ஆற்றுல டெய்லி காத்தால் ஏந்தது கந்தசஷ்டி கவச்சம், தோடகாஷ்டகம், சுப்பிரமணிய பூஜங்கம் இந்த மாதிரி எல்லாம் ஆற்றுல டெய்லி போட்டுனே வாங்க. அந்த குழந்தை விளையாடுனே அது காதில் விழுந்துட்டே இருக்கும். அதுக்கப்புறம் ஒரு ஒரு மாதம் கழித்து கூப்பிட்டு உட்காந்து சொல்லலான்னாக்கா சில சாதாரண புஸ்தகத்தை பார்த்து அவனே சொல்லிட்டு போயிடுவான். ஏன்னா அது சொன்ன விஷயம் காதில். புஸ்தகம் வந்து புஸ்தகத்தை கூட நமக்கு வந்து வேதத்தில் அதுதான் வேதத்தோட பிரமாணம். அதுதான் இது மகாபரிவா நிறையா சொல்லியிருக்கா, ஸ்ருதின்னு பேர். வாயால் சொல்லி காதால் கேட்டு திரும்பி வாயால் சொல்கிறதுக்கு பேர் தான் வேதம். அப்படித்தான் அத்தியனம் பண்ணியிருக்கா. இன்றைக்கி இந்த பேப்பர் இத்தியாதி விஷயங்கள் வந்ததுக்கப்புறம் தான் அதுக்கு ஒரு பிரிண்டிங் இதெல்லாம் வந்திருக்க ஒழிய, இல்லைன்னா பணவோலையில் தான் நாகராட்சரங்கள் இந்த அக்ஷரங்கள்லாம் பணவோலையில் தான் எழுதி படிக்கணும். தேவநாகரின் பேர் சம்ஸ்கிருதத்தை எழுதி படிக்கினான். ஆனால் வேதங்களுக்கெல்லாம் புஸ்தகமே இல்லாமல் வாத்தியார் சொல்லிக் கொடுப்பார். திரும்பி பசங்க அதை சொல்லணும், அதை அப்படியே மறுபடியும் அவாளே தனியாக உட்காந்து சொல்லணும், மனப்பாடம் பண்ணி வாத்தியார்கிட்ட ஒப்பிக்கணும். இதுக்கு பத்து நாள் ப்ராசஸ். இதுதான் பாடசாலை நடக்கிற விஷயம். பஞ்சாதின்னு பேர். ஒவ்வொரு பஞ்சாதிக்கும் ஒவ்வொரு தரம் வாத்தியார்கிட்ட வந்து சொல்லிட்டு போகணும். அதனால் பத்து சந்தை, பத்து திருவேன்னு பேர். இதெல்லாம் பழைய காலத்து பாஷை. இன்றைக்கி சந்தைனாக்கா நமக்கு தெரிஞ்சதெல்லாம் மார்க்கெட் தான் தெரியும். மார்க்கெட்டில் போய் நின்றுருப்போம். சந்தேங்கிறது அது கிடையாது. சந்தை அப்படின்னாக்கா சுத்தமான தமிழ் வார்த்தை ப்ளஸ் சம்ஸ்கிருதமும் அதில் கலந்துருக்கு. சந்தை அதாவது வாத்தியார் சொல்லி கொடுக்குறத காதால் கேட்டு அதை கோர்வையாக பதம் பிரித்து அந்த குழந்தைகள் சொல்கிற மாதிரி ஒரு விஷயத்தை புரிகிற மாதிரி சொல்லி கொடுக்குறதுக்கு பேர் தான் சந்தைன்னு பேர். அதை குழந்தைகள் நல்லா பத்து தடவை சொல்லி கொடுத்ததுக்கப்புறம் அதை அவள் முழுசாக கற்றுண்டு அதை பத்து நாளைக்கு உட்காந்துன்னு திருவை போடணும். திருவை போட்டால் தான் அவள் மனசில் மனப்பாடமாகும். பத்து நாளைக்கு அப்புறமா வாத்தியார்கிட்ட ஒப்பிக்கணும். இந்த மாதிரி நிறையா விஷயங்கள் வேத பாடசாலையில் நாங்கள்லாம் அப்படி தான் அத்தியனம் பண்ணிட்டு வந்தோம். பெரியவாளோட அனுகிரகம். உண்மையாக சொல்லப்போனால் என்னுடைய சின்ன வயசில் எனக்கு எதிர்பார்க்காத ஒரு பெரிய விஷயம் என்னென்னாக்கா, திருப்பூரில் தர்ம உபநயனம் போட்டால், நான் கோயம்புத்தூர் சொந்த ஊர், ஆனால் எனக்கு ஸ்கூலில் படிச்சுட்டுருந்தேன், அஞ்சாம் கிளாஸுமோ படிச்சுட்டுருந்தேன், சித்தப்பாவும் சித்தியுமே வந்து பூனலை போட்டால். அன்றைக்கி ஏதோ கொஞ்சம் ஆற்றுல கொஞ்சம் ப்ராப்ளங்கள்லாம், எங்கள் ஆற்றுல ஒன்று குறைச்சல் கிடையாது. தாத்தா ஜமீன்தார், எங்கள் கொள்ளு தாத்தா ஜமீன்தார், எங்கள் தாத்தா ஊர் கணக்கு புள்ள விஏஓ, இன்றைக்கி இருக்கிற விஏஓ, பழைய காலத்தில் கணக்கு புள்ள, எல்லாம் சௌக்கியத்துக்கெல்லாம் குறைச்சலும் கிடையாது. ஆனால் அவள் பசங்களோட ஸ்கூலில் நன்னா படிக்கிறேங்கிற ஒரே காரணத்துக்காக என் சித்தப்பாவும் சித்தியும் என்னமோ ஏதோ தெரியாது. அன்றைக்கி ஆற்றுல இருந்த சமாச்சாரம், திருப்பூரில் தர்மபுரத்தை போட்டு பெரியவா வந்திருந்தா, பூனலை போட்டு அப்படியே கூட்டின்னு போங்கன்னு நினச்சிட்டான்.
திரும்பி ஆற்றுக்கே கூட்டின்னு போகலன்னு. அப்போ பெரியவா வந்து நீ வாடா எங்கூட வாடா அப்படின்னு அன்றைக்கி குங்குமப் பொட்டியை கையில் கொடுத்தார். எனக்கு 9 வயசு, குங்குமப் பொட்டியை கையில் கொடுத்தார். அவரோட நேராக போயிட்டே இருந்தேன். எங்கெல்லாம் டூர் போனாரோ, கரூர், பாலக்காடு, எல்லா இடத்துக்கும் போனேன். கடைசியில் திருவனந்தபுரத்தில் பாடசாலை, புது பாடசாலை அப்போ தான் ஆரம்பித்தேன், பட்டம் சிவராமகிருஷ்ணன் இருந்து. அங்கே போன உடனே, இங்கே இரு நான் சொல்கிறேன், நான் சொல்லும்போது வா அப்படின்னு என்னை அங்கே உட்கார வச்சுட்டு கிளம்பிட்டார். அப்படி அந்த திருவனந்தபுரம் பாடசாலையில் நான் முதல் பையன் நான் தான். இன்றைக்கி கேட்டாலும் திருவனந்தபுரம் பாடசாலையில் ஆரம்பித்தப்போ முதல் பையன் யாருன்னு கேட்டால் நான் தான் சொல்லுவேன். இதே பெரியவா கையை பிடிச்சிட்டு பெரியவாளில் குங்குமப்பொடி தூக்கிட்டு, எனக்கு அந்த வயசில் பெரியவானா என்னென்னு தெரியும், மடம்னா என்னென்னு தெரியும். ஒன்று இத்தனைக்கும் இதில் பெரிய விஷயம் என்னென்னாக்கா, எங்கள் காலத்தில் அத்தனை பேர் சிங்கேரி ஆச்சாரியா. எங்கள் ஃபேமிலிக்கு பத்திரிக்கையில் போடுறதோ மற்ற விஷயங்களோ எல்லாம் பார்த்தா சிங்கேரி ஆச்சாரியால். ஆனால் நாங்கள் வந்தது இங்கே, இது எந்த ரூபத்தில் எப்படி கொண்டு சுவாமி எங்கேருந்து எப்படி வந்துச்சிருக்கார், இதெல்லாம் இன்றைக்கி நினச்சா எனக்கு உடம்பெல்லாம் புல்லரிக்கிறது. எதனால் கொண்டு வச்சுருக்கார் இதை என்னால் புரிஞ்சிக்க முடியல. அந்த மாதிரி நிறையா விஷயங்கள் நடந்திருக்கு. அதனால் பெரியவாளுக்கு விஷயங்கள் நிறையா சொல்லிகிட்டே போகலாம். நான் சொன்ன ஒரு சில விஷயங்கள் தான் இப்போது சமீபத்தில் பேசுகிறது எனக்கு ஞாபகத்தில் வந்து தான் சொன்னேன். அதே மாதிரி நான் இந்த ஹரிவாத்தியார்லாம் ஒரு தரம் பெரியவா இந்த பிரச்சனையெல்லாம் வந்து ஜாமீனில் வெளில வந்ததுக்கப்புறம் கரூரில் இருந்தார், வர சொன்னார். நான் இவர் இன்னொரு வாத்தியார் ராஜாவாத்தியார் இருக்கார். நாங்கள் 3 பேரும் கார் எடுத்துகிட்டு இங்கேருந்து கரூருக்கு போனோம். கரூரில் இருந்தார். கரூர்லேருந்து போனோம் ராத்திரி தான், 12 மணி 1 மணிக்கு போயிருக்கோம். காத்தால 5 மணிக்கு கிளம்புன்றார். அப்போ தான் வண்டி வாங்கியிருந்தேன், எஸ்டிஎம் கார் வாங்கியிருந்தேன். பெரியவாளை பொறுத்த வரைக்கும் ஒரே ஒரு விஷயம் என்னென்னா, நன்னா இருக்கேன்னு சொன்னால் ரொம்ப 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 சந்தோஷப்படுறவர் ஜெயேந்திர பெரியவா தான். புதுப்பெரிவா உண்மை அவ்வளோ சந்தோஷப்படுவார், நன்னா இருக்கேன்னு சொன்னேன் அவர்கிட்ட. அவர்கிட்ட போய் நான் கஷ்டப்படுறேன் அதைப்படுறேன்னு சொன்னால் அவருக்கு பிடிக்காத விஷயம். அவருக்கு பிடிச்சதெல்லாம் என்னென்னா, நல்லா இருக்கேன், சௌக்கியமாக இருக்கேன். அப்போ தான் நான் எஸ்டிஎம் கார் வாங்கியிருந்தேன். 3 பேர் சேர்ந்த மாதிரி எஸ்டிஎம் கார் வாங்கியிருந்தோம். அப்போ எஸ்டிஎம் கார் என்னோடய கார் தான் எடுத்துகிட்டு போயிருந்தேன். போன உடனே சாவியை பெரியவாள்கிட்ட கொடுத்தேன். பெரியவா நேற்று தான் 2 நாள் ஆச்சு கார் எடுத்தேன், முன்ன 3வது நாள் இங்கே வந்துட்டேன் அப்படின்னு சாவியை வாங்கிண்டா, நல்லா இருக்கடா அப்படின்னா கிளம்பினோம். கிளம்பி போகும்போது காரில் ஏறி, நீ ஓட்டணும், நீ உங்களை மாதிரி இருக்கிறவெல்லாம் கார் ஓட்டணும், நான் உட்காந்துன்னு வரணும். சும்மா எப்போ பார்த்தாலும் நான் வந்து வேனில் உட்காந்துட்டு யாரோ ஓட்டுறான் ஏதோ பண்ணுறான், உங்களுமா அத்தியனம் பண்ணவா வைதிகாலாக இருக்கணும், நீங்கள் கார் ஓட்டணும், உங்கள் பின்னாடி உட்காந்துன்னு வரணும் அப்படின்னு ஆசைப்பட்டு சொன்னார். என்னோடய காரில் உட்காந்துன்னு வந்தார். பாலக்காடு வரைக்கும், திருச்சூர் வரைக்கும் உட்காந்துன்னு வந்தார். அப்போது கேரளா பார்டர் தாண்டவுடனே எஸ்கார்ட்டும் போட்டான், முன்னாடியும் பின்னாடியும் வண்டியை போட்டான். அப்போ எந்த வண்டியில் போடுறதுன்னு பார்க்கும்போது, யா பெரியவா எந்த வண்டி உட்காந்துருக்கோ பெரியவாளுக்கு தான் எஸ்கார்டு. தமிழ்நாட்டுக்குள்ளே ஜெயிலில் தான் ஒன்றுமே தெரிலையே. அங்கே போனப்போ இதெல்லாம் ஒரு பெரிய அனுபவம். அப்போ போயிட்டு குருவாயூரில் போயிட்டு இது பண்ணால், அப்புறம் கொடுங்கல்லூர் பகவதியா, கொடுங்கல்லூர் பகவதிக்கு பெரியவா குருவாயூரப்பனுக்கு பாதம், கொடுங்கல்லூர் பகவதிக்கு இந்த மாதிரிலாம் நிறையா இதை பண்ணேன். அப்போல்லாம் கூட இருந்துட்டு பெரியவா கேம்ப்லேயே இருந்து ஃபுல்லாக இருந்துட்டு திரும்பி வந்தோம். அதனால் பெரியவாளோட மகத்துவங்கள் நம்ம சொல்லிகிட்டே இருக்கலாம், சொல்லிகிட்டே இருக்கலாம். ஆனால் நாம் புரிஞ்சிக்க வேண்டிய விஷயம் என்னென்னாக்கா, கால தேச வர்த்தமானம்னு சொல்லியிருக்கு. வர்த்தமானம்ங்கிறது வியாபாரம், தேசம்ங்கிறது நாம் இருக்கிற இடம், காலம்ங்கிறது இன்றைக்கி என்ன காலம், நிகழ்காலம் என்ன ஓடின்றிருக்கோ, அட் ப்ரெசன்ட் கரண்ட். இன்னும் பிராமண சமூகத்தில் பெரிய பெரிய விஷயங்கள் என்ன நடந்துட்டுருக்குன்னாக்கா, உட்கார்ந்துட்டு பழைய காலத்து பெருமையும் பழைய காலத்து இதுவும் பேசிட்டுருக்கோம். எங்கள் தாத்தா சாஸ்திரிகளாக இருந்தார், எங்கள் தாத்தா கடவாளிகளாக இருந்தார் அப்படிங்கிறோம். சரி, உன் பிள்ளைய நீ என்ன பண்ணியிருக்க, அதுக்கு பதிலாக காணும் ஒத்தரும் சொல்ல மாட்டேங்கிறா. நாங்கள்லாம் அந்த காலத்தில் மாயவரத்தில் கடவாளிகள், எங்கள் தாத்தா தெரியுமா உங்களுக்கு அப்படின்பா. சரி, வாஸ்தவம் நீங்கள் என்ன தெரிஞ்சிட்ருக்கீங்க, வேதத்தை பற்றி தெரிஞ்சிட்ருக்கீங்களா, இல்லை உங்கள் பிள்ளைய அத்தியானத்துக்கு விட்டுருக்கீங்களா, இல்லையே, அப்புறம் என்ன பெருமை இருக்குது, தாத்தா பண்ண பெருமை இன்றைக்கு தாத்தாவோட பெருமையிலேயே குடும்பம் நடத்திட்டு போயிடலாமா. அப்போ உன்னோட பெருமை இருந்தால் தானே உன் பேரம் குடும்பம் நடத்த முடியும், உனக்கு என்ன பெருமை இருக்குது, எந்த பெருமையும் இல்லாமல் அடுத்தவங்ககிட்ட போய் சம்பளத்துக்கு போகிறோம். இப்போ பேரங்காலத்தில் நீ சம்பளம் வாங்குற கம்பெனி இருக்கா இல்லையா அவனால் சொல்ல முடியுமா முடியாதா, இத்தனை யோசனை பண்ணுவேன் இருக்கு. என்ன வேணால் இருக்கலாம், இன்ஃபோசிஸ் கம்பெனி, அந்த கம்பெனி, இந்த கம்பெனி, பெரிய பிராண்டட் கம்பெனி, இன்றைக்கி நீ இருக்கிற வரைக்கும் தான் பெருமை பேசலாம், நாளைக்கு உன் குழந்தை எந்த கம்பெனியை பற்றி பேசுவான். அதே அத்தியனத்திலையோ மற்ற ஆன்மீக வழியில் இருந்திருந்தான்னா இந்த அக்ரஹாரத்தில் இந்த மாதிரி இந்த பாகவதர் இருந்தார் ஒரு அடையாளம் சொல்ல முடியும், நாம சங்கீர்த்தனம் பண்ணிட்டு இருந்தார் இவர் இருந்தார், அத்தியனம் பண்ண பெரிய கணபாடிகள் இருந்தார், 2 சூத்திரம் பண்ணி வச்சார், 4 சூத்திரம் பண்ணி வச்சார், அவர் வந்து சம்ஸ்கிருத பண்டிட்டாக இருந்தார், ஹிந்தி பண்டிட்டாக இருந்தார், தமிழ் பண்டிட்டாக இருந்தார், இப்படியெல்லாம் பேர் சொல்லியிருக்கோம். நம்ம ஜென்ரேஷனோடு அதெல்லாம் ஓடி போயிட போகிறதா, இல்லை நம்ம பேரன் ஜென்ரேஷனில் அதெல்லாம் வருமா வராதா, அதெல்லாம் வெளில தெரியுமா தெரியாதா, அப்படியெல்லாம் இருக்குங்கிறது. ஏன்னா இன்றைக்கி இருக்கிற ஜென்ரேஷன் அதுதான், அதுக்கெல்லாம் ஆப்பர்ச்சுனிட்டியே கொடுக்காமல் ஓடிட்டுருக்கோம். அதை கொஞ்சம் மாற்றி நாம் நம்ம குழந்தையில நல்வழிப்படுத்தணுங்கிறதுக்காக தான் இத்தனை விஷயம் நான் சொல்லிட்டுருக்கேன். அதனால் ஸ்கூலில் தான் போடணும், ஸ்கூலில் தான் படிக்கணுங்கிற கான்செப்டில் இருக்கிறவா தயவு பண்ணி மாறுங்கோ.
அத்தியனத்தில் போடுங்கோ, அத்தியனம் பண்ணாலும் சர்டிஃபிகேட் உண்டு, சென்ட்ரல் கவர்மெண்ட்டில் எந்த எல்லா டிபார்ட்மெண்ட்லேயும் அத்தியனத்தை பண்ணிட்டு உத்தியோகத்துக்கு போக முடியும். அது மட்டும் இல்லாமல் அஞ்சு வழி ஆப்ஷன் கிடைக்கும் உங்களுக்கு அத்தியனம் பண்ணியாச்சுன்னா. என்னென்ன வழி அப்படின்னு நான் சொல்கிறேன்னாக்கா, ஆயுர்வேதம் படிக்கலாம். ஆயுர்வேதம் படித்தாச்சுன்னா மணி மந்திர ஔஷதம் அப்படின்னு சொல்லியிருக்கு. பழைய காலத்தில் போர்க்காலத்தில் ராஜாக்கள் காலத்திலலாம் போர் நடத்துவான். போர் நடத்தினா இன்றைக்கி அடிபட்டவன் நாளைக்கு வந்து கைகாலெலாம் சரியாக மறுபடியும் போருக்கு வந்துடுவான். அன்றைக்கெல்லாம் என்ன அலோபதி இங்கிலீஷ் மருந்தாக இருந்தது, இந்த பிரிட்டிஷ்காரன் கொண்டு வந்த மருந்தாக இருந்தது இல்லையே, அன்றைக்கி ஆயுர்வேதம் தான் கை கொடுத்தது. பச்சலை தான் முத நாள், ஆனால் முரட்டு வைத்தியம் தான், கஷாயம் இருக்கும், பத்தியம் இருக்கும், எல்லாம் இருக்கும். ஆனால் அடுத்த நாள் 24 hoursக்குள்ளே அவன் மறுபடியும் போருக்கு வந்துடுவான். அப்பேற்பட்ட வைத்தியங்கள்லாம் பண்ணியிருக்கா நம்ம நாட்டில். அதுக்கு யார் யாரெல்லாம் ஒத்துழைச்சிருக்கா ராஜாக்கள் காலத்தில்? ராஜாக்கள் காலத்தில் பிராமணாளுக்கு வந்து மானியம் கொடுத்துட்டுருந்தான். அந்த மானியங்கள்லாம் எதுக்கு கொடுத்தாலும் இந்த மாதிரி விஷயங்களுக்கு தான். அவளுக்கு இருக்கிற இடம் வேதத்தை சம்ரட்சணம் பண்ணுறது. ஏன்னா இவன் மந்திரத்தை சொல்லிகிட்டே இருக்கணும், மருந்தை தொட்டுண்டு வைத்தியம் வந்தானா அந்த மருந்து எடுத்து அவள் கையில் கட்டுவான். 12 hoursில் சரியாக போயிடும். கை உடஞ்சா கூட 12 hoursில் சரியாக போயிடும். அடுத்த நாள் மறுபடியும் கத்தியோ அம்போ எதோ எடுத்துகிட்டு போருக்கு வந்துடுவான். அந்த மாதிரி விஷயங்கள்லாம் நிறையா நடந்திருக்கு. அதனால் இன்றைக்கி நம்ம அந்த விஷயத்தை விட்டதுக்கு காரணம் நம்மளாம் வேதத்தை பற்றி தெரிஞ்சுக்காமல் போனதுனால தான். யாராவது பார்த்தா இதே இருக்கிறான், அவன் 4 வேதம் படிச்சிருக்கலாம் அப்படிங்கிறா. அவாவா சுதர்மம் ஆற்றுல என்ன பரம்பரையில் இருக்கோ அந்த வேதத்தை, ஒரு வேதத்தை படிக்கிறதுக்கே 8 வருஷம் 10 வருஷம் ஆகுது. அதில் கணாந்தம் முடிக்கிறோன்னா 10 வருஷம் ஆகிடும் கண்டிப்பாக. அதுக்கப்புறம் நம்ம வந்து டிகிரி முடிக்கிற மாதிரி மேலே ஆயுர்வேதமோ தர்க்கமோ நியாயமோ மீமாம்சையோ இதெல்லாம் படிக்கணும்னா அதுக்கு ஒரு 2 வருஷம் 3 வருஷம் 5 வருஷம் அது இதுக்கு தகுந்த மாதிரி. ஆனால் இன்றைக்கி இருக்கக்கூடிய ஸ்கூல் படிப்பு மாதிரி தான் அதுவும். ஆனால் இதை வந்து நம்ம தெரிஞ்சுக்கல, தெரிஞ்சுக்கணும். தெரிஞ்சுட்டு நம்மாத குழந்தைகள் எல்லாரையும் வேத அபிவிருத்தி அப்படிங்கிற விஷயத்தில் கொண்டு போகணும். இல்லைன்னா சம்ஸ்கிருதத்தை படிக்க வச்சு சம்ஸ்கிருதத்தில் +2 வரைக்கும் ஃபஸ்ட் லாங்குவேஜாக சம்ஸ்கிருதத்தை எடுத்து படிக்க வைங்கோ. அதுக்கப்புறமா இதில் இன்னும் பெரிய விஷயம் சொல்லணும்னா பெரியவாகிட்ட உட்காந்து பேசின சமாச்சாரம் தான். இன்றைக்கி தியாசபிக்கல் சொசைட்டின்னு பெசன்ட் நகரில் ஒன்று இருக்குது, தஞ்சாவூரில் சரஸ்வதி மஹால்னு இருக்குது, உஜ்ஜயினியில் வந்து ஏதோ ஒரு லைப்ரரி ஒன்று இருக்குது. இந்த மாதிரிலாம் இந்தியா ஃபுல்லாக ஏகப்பட்ட லைப்ரரி, ஏகப்பட்ட இதெல்லாம் வச்சுருக்கா. இதெல்லாம் யார் சென்ட்ரல் கவர்மெண்ட் டிபார்ட்மெண்ட்டில் ஏற்படுத்தினாலா? சுதந்திரம் வாங்கினதுக்கப்புறம் நம்ம கவர்மெண்ட்டில், இந்தியன் கவர்மெண்ட்டில் ஏற்படுத்தினாலா? கிடையாது. இதெல்லாம் பழைய காலத்தில் ராஜாக்கள் காலத்தில் வேத அபிவிருத்திக்காக வச்சுட்டு போன டிபார்ட்மெண்ட். இதெல்லாம் அதெல்லாமே ட்ரஸ்ட்டு. அது எல்லாமே எங்கே இருக்குது? எஜுகேஷன் டிபார்ட்மெண்ட் கண்ட்ரோலில் இல்லை, அத்தனையும் பிரசிடென்ட் கண்ட்ரோலில் இருக்குது. அதனால தான் காங்கிரஸ் கவர்மெண்ட் இருந்த வரைக்கும் என்ன பண்ணியிருந்தான், ஒரே நாள் ஆல் இண்டியா வேதிக் கான்ஃபரன்ஸ் அப்படின்னு ஒரு மீட்டிங் போடுவான். மொத்தமாக எல்லாரையும் கூப்பிடுவான், 10 பேர் கனவாடிகளை கூப்பிடுவான், தீட்சிதாரை கூப்பிடுவான், சால்வையை போட்டு அவளுக்கெல்லாம் போக வர பஸ் சார்ஜ் கொடுத்து ஒரு 10,000 ரூபா சம்பாவனை பண்ணி சந்தோஷம் அனுப்பிச்சிடுவான். அந்த ட்ரஸ்ட்டில் இருந்த பழங்கள்லாம் அவங்க சாப்பிட்டுருக்காங்க. இப்போ அதுக்கு நம்ம படித்தாதானே அந்த டிபார்ட்மெண்ட்டுக்குள்ளேயே நம்ம போக முடியும். விஷயம் தெரியாமல் இருக்கிறதுனால நீங்கள் வேலைன்னு அடுத்த பின்னாடி ஓடிட்டு இருக்க வேண்டியதான். இப்போ இதுக்கு படிச்சுட்டோம் அப்படின்னாக்கா இந்த விஷயத்தை தெரிஞ்சிடாச்சுன்னா இன்றைக்கி தியாசபிக்கல் சொசைட்டியில் ரிசர்ச் பண்ணலாம், ஓலச்சுவடியெல்லாம் ரிசர்ச் பண்ணலாம், தஞ்சாவூர் சரஸ்வதி மஹால் லைப்ரரி மெயின்டைன் பண்ணலாம். இத்தனை விஷயங்கள், ஏகப்பட்ட விஷயங்கள், அதுலேயே ஏகப்பட்ட கிளர்க்கு, மற்ற விஷயங்கள் ஏகப்பட்ட விஷயங்கள் இருக்குது. இதுக்கெல்லாம் அத்தியனம் பண்ணவன் போனால் தான் சரியாக வரும். இந்த ஸ்கூலில் படித்தவன் போனான்னா அங்கே அவனுக்கு ஒன்றுமே புரியாது, இருக்கிறது எல்லாமே வேறு இது. அப்போ அந்த மொழியை படித்தவனால தான் அதை புரிஞ்சிக்க முடியும். இன்றைக்கி எல்லாம் இங்கிலீஷு, தமிழ், இங்கிலீஷு, இங்கிலீஷு, இங்கிலீஷு. சரி, இங்கிலீஷ் போயிட்டோம், இங்கிலீஷில் போய் என்ன பண்ணிருக்கோம் கடைசியில்? எவனோ ஒருத்தர் உங்களுக்கு ஃபாலோ பண்ணுறது. இப்போ பெரிய பெரிய ஐடி கம்பெனியில் ஒர்க் பண்ணுறவா 15 நாளைக்கு எனக்கு ட்ரைனிங் கொடுத்தா அந்த வேலையை நான் பண்ண முடியாதா? சிலபஸ் சாதாரணமாக பண்ணிட்டு போயிடுவேனே. நீங்கள் என்ன தான் 10 டிகிரி முடிச்சுட்டு போனாலும் உங்களுக்கு தான் அவன் சிலபஸ் போடுறான்ல. எங்களுக்கு கம்பெனிக்குன்னு ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன் இது, இந்த ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன் பிரகாரம் ஒர்க் பண்ணோம் அப்படிங்கிறான். அது யார் வேணால் பண்ணலாமே. இதுக்கு எதுக்கு 10 டிகிரி முடிக்கணும்? இதுக்கு எதுக்கு ஸ்கூலில் போய் உட்காந்துட்டு 10 வருஷம் படித்து படித்தோன்னா ஓன் டேலண்ட் இருக்கணும், நம்மளால் என்ன பண்ண முடியும், இண்டிவிஜுவல் கெப்பாசிட்டி வளர்ந்துருக்கணும். அந்த இண்டிவிஜுவல் கெப்பாசிட்டி வளரணும் அப்படிங்கிறது தான் அங்கே பஞ்சபூத தத்துவத்தோடு இருக்கக்கூடிய வேத பிரமாணமான ஸ்ருதி. அதைத்தான் பெரியவா மகாபிரிவா. இல்லைன்னா இன்றைக்கி வேதம் கிடையாது நம்ம ஊரில். வேதம் 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 வேதம்னு பெரியவா உயிரை விட்டான்னா வேதத்துக்காகத்தான் இத்தனை பாடசாலைகள், இத்தனை விஷயங்கள் எல்லாம் பண்ணி வச்சது. பெரியவாவோட அனுகிரகம், பெரியவாவோட ஸ்மரணையை எழுதுகிறோம். நான் பேசி அதை மறுபடியும் ஒரு எனக்கு ஒரு ரீஃப்ரெஷ் பண்ண மாதிரி பெரியவாக கூட பேசின விஷயங்கள்லாம் இன்றைக்கி உங்கள் முன்னாடி சொல்லிட்டேன். உண்மையாக சொல்ல போனால் அந்த மாதிரி ஒரு விஷயத்தை எனக்கு பெரிய சந்தோஷத்தை கொடுத்துருக்கு. உண்மையாகவே எல்லோரும் சௌக்கியமாக இருக்கணும், சந்தோஷமாக இருக்கணும். வேதத்தை அபிவிருத்தி பண்ணுங்கோ, கோ சம்ரட்சணம் பண்ணுங்கோ. முக்கியமாக பசுமாட்டை கண்டிப்பாக ஒவ்வொரு ராத்திரையும் பசுமாடு வச்சுட்டு இருந்தோம் நம்ம கிராமத்தில் இருந்த வரைக்கும். இன்றைக்கி அதான் சொன்னேன், பசுமா கிராமத்தில் இருந்த வரைக்கும் 8 கட்டு வீடு 4 கட்டு வீடுன்னு பெருமை பேசி இருந்தோம். அன்றைக்கெல்லாம் பெருமை பேசலை, ஆற்றுக்கும் கொள்ளைக்கும் வாசலுக்கும் கொள்ளைக்கும் ஓடி போயிட்டு வந்துட்டு இருந்தோம்.
ஆனால் அங்கேயே இந்த பட்டணத்தை தேடி பணம் தேடி வந்தப்புறம் இங்கே வந்து 800 ஸ்கொயர் ஃபீட்டும் 600 ஸ்கொயர் ஃபீட்டும் சிங்கிள் பெட்ரூமும் டபுள் பெட்ரூமும் ஃப்ளாட் வாங்கிட்டு பெருமை அடிச்சுக்கிறத பார்த்தா தான் எனக்கு எரிச்சலாக வருது. அவ்வளோ பெரிய வீட்டில் இருந்தப்பவே ஒன்றும் பேசலையா நீ? ஆனால் இங்கே வந்து பட்டணத்தில் வந்து இந்த 600 ஸ்கொயர் ஃபீட்டு 800 ஸ்கொயர் ஃபீட்டு ஃப்ளாட்டை வாங்கிட்டோம், நான் சொந்த வீடு வாங்கிட்டேன் அப்படின்னாக்கா இங்கே எதாவது பண்ண முடியும்? உனக்கு தேவையானது எதுவும் பண்ண முடியாது. ஆற்றுல மாடு இருக்கும், வேலைக்காரன் இருப்பான், எல்லோரும் இருந்தான். அந்த மாதிரி இருந்தவா இன்றைக்கி இங்கே வந்து உட்காந்துட்டு எவனோ ஒருத்தனுக்காக நம்மளை நாமளே சுருக்கிண்டு ஏன் அப்படி இருக்கணும்? மறுபடியும் பழையபடி நம்மெல்லாம் கிராமங்கள் சைடுக்கு போகணும். பிராமண சமுதாயம் கிராமத்தில் போய் நம்ம இன்றைக்கி எல்லாமே அட்வான்ஸ் டெக்னாலஜி எல்லா இடத்துலையும் வந்தாச்சு. பட்டணத்தில் இருந்தால்தான் பண்ண முடியுங்கிற அவசியம் கிடையாது. நானும் ஓரளவுக்கு யோசனை பண்ணிட்டு இருக்கேன், எங்கே எனக்கு செட் ஆகிறதோ கண்டிப்பாக மெட்ராஸில் இருக்கிறதுக்கு போகிற 36 வருஷம் இங்கே இருந்தாச்சு. இதுக்கு மேலே இங்கே இருக்கிறதுங்கிறது எனக்கு புரியல. ஏன்னா நாம் எங்கேயோ பிறந்தோம், நம்ம அப்பா அம்மா கிராமத்தில் பிறந்தா, நாம் இங்கே வந்து உட்காந்துருக்கோம். நம்ம குழந்தைகள் எங்கே போய் இருக்க போகிறதுன்னு நீங்கள் தீர்மானம் பண்ண முடியுமா? படித்து முடிச்ச அப்புறம் உங்களோட தான் இருக்க போகிறது, நீங்கள் இருந்த இடத்துல தான் இருக்குங்கிறதுக்கு கன்ஃபர்மேஷன் ஏதாவது இருந்தால் சொல்லுங்கள். அது நம்மக்கிட்ட கிடையாது. அப்போ குழந்தைகளும் எங்கேயோ போக போகிறதுங்கும் போது நாம் அந்த வேதத்தை அபிவிருத்தி பண்ணுறதுக்கும் அடுத்த தலைமுறை ஜென்ரேஷனை உருவாக்குறதுக்கும் நாம் எங்கேயாவது அக்ரஹாரங்கள் மறுபடியும் ஏற்படுத்தி ஆகணுங்கிற கட்டாயத்தில் இருக்கோம். அதனால் மறுபடியும் அந்த புனராகமனாயச்சாங்கிற மாதிரி மறுபடியும் அக்ரஹாரங்களை ஏற்படுத்தி நம்ம எல்லோரும் ஒன்றா சேர்ந்து அந்த அக்ரஹாரங்களில் வந்து கோ சம்ரக்ஷணம், பாடசாலை, பஜனை மடம் இதெல்லாம் வச்சுன்னு நம்ம வந்து பாதுகாக்கணும். பட்டணத்தில் வந்து உட்காந்துன்னு பக்கத்தில் இருக்க அதை பண்ணுறான் இதை பண்ணுறான் அப்படின்னா அடுத்தவனை குறை சொல்லாமல், அடுத்தவனை குறை சொல்கிறதுக்கு நம்ம பிறக்கலை. நம்மளை நாம் எப்படி வாழணுங்கிற வாழ்க்கை முறையை தெரிஞ்சுக்கிறதுக்காக தான் பிறந்திருக்கோம். அதை தெரிஞ்சிக்காமல் அடுத்தவனை குறை சொல்லிகிட்டு இருக்கோம். அது வேண்டாம் அப்படிங்கிறது இந்த பெரிவாளோட பாதுகா அபிஷேகத்தில் பிரார்த்தனை பண்ணி கேட்டுக்கிறேன். எல்லோரும் அரஹரணம் பார்வதி பதயே.